உணவு வீணடிக்கப்படுவது இலங்கையில் ஒரு மிகப்பெரிய கவலையாக மாறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வின்படி இலங்கை வீடுகளில் ஒவ்வொரு வருடமும் 1.6 மில்லியன் டன் உணவு கழிவுகள் காணப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது உங்கள் சமையலறையில் மட்டுமல்ல, சந்தை இடங்கள், உணவகங்கள் மற்றும் உங்கள் பணியிடங்களிலும் நடக்கிறது. உணவு பாதுகாப்பு நமக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நமது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திறன் மற்றும் அனைவருக்கும் போதுமான உணவு கிடைக்கும் தன்மையையும் பாதிக்கிறது. கடந்த சர்வதேச உணவு இழப்பு மற்றும் உணவு கழிவு பற்றிய விழிப்புணர்வு தினத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு வீணாவதை குறைப்பதில் அதன் பங்களிப்பை பற்றி அவர்களின் எண்ணங்களை பொதுமக்களிடம் கேட்டோம். இது மன அமைதியை பற்றியது. எனது உணவு பாதுகாப்பானது, நான் அதை உண்பதால் என் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காது என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்வேன். என் கருத்துப்படி நாம் ஆரோக்கிய வாழ்வை தக்க வைக்க பொருத்தமான மற்றும் பாதுகாப்பான உணவை உட்கொள்ள வேண்டும். உணவு பாதுகாப்பு என்பது நாம் உணவு வாங்கும் இடங்களில் சுத்தமான சூழல் மற்றும் சுத்தமான பொருட்கள் இருப்பதை பொறுத்தது. உணவு பாதுகாப்பு அப்படின்ற விஷயம் வந்து பொதுவாக இன்றைக்கு கடைகளை தங்கி இருக்குது. அதாவது நாங்கள் அதிகமாக கடைகளில் உணவுகளை கொள்வனவு செஞ்சு சாப்பிட்றதுனால வந்து உணவு பாதுகாப்பு இல்லாத தன்மை வந்து நாடு பூராகவும் இருக்குது. உணவு பாதுகாப்பு என்பது நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதில் கவனம் செலுத்துவது. உணவு உண்பதற்கு பாதுகாப்பானதா, அதில் உள்ளடக்கப்படுபவை என்னென்ன, அவை மாசுபட்டிருக்கிறதா போன்றவையே. பாதுகாப்பற்ற உணவுகள் கண்டிப்பாக தூக்கி எறியப்படும். எனவே நீங்கள் அதை தூக்கி எறியும் போது அது உணவு கழிவுக்கு நேரடியாக பங்களிக்கிறது. உணவு பாதுகாப்பற்றதாக மாறுவதை தடுக்கும் வழிகளை நாம் உண்மையில் ஆராய வேண்டும். உணவு பாதுகாப்பற்றது என்று உணர்ந்தால் அதை சாப்பிட மாட்டோம், அதை தூக்கி எறிவோம். இது அடிப்படையில் உணவை வீணாக்குவதற்கு பங்களிக்கிறது தானே? அது பற்றி சரியா சொல்ல முடியாது. எப்படி உணவு நம்மட நாட்டை முகாமைத்துவம் செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. உணவு பாதுகாப்பானதல்ல என்று உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள், அது வீணாகத்தான் போகிறது. உணவு வீணாக்கப்படுவதையும் உணவு கழிவுகளை குறைப்பதில் சரியான உணவு பாதுகாப்பு வகிக்கும் பங்கு குறித்தும் FAO-வின் ஒரு நிபுணரிடம் கேட்டோம். உணவு இழப்பை குறைக்க உணவு உற்பத்திக்கு பின் உணவுப் பொருட்கள் பொருத்தமான இடத்திலும் தகுந்த வெப்பநிலையிலும் சேமிக்கப்படுவதை விவசாயிகள் உறுதி செய்யலாம். அதேபோல் விவசாயிகள் மற்றும் உணவு விநியோகத்தர்கள் போக்குவரத்தின் போது உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதையும் சேதங்கள் ஏற்படாமல் இருப்பதையும் உறுதி செய்யலாம். நம்மை போன்ற நுகர்வோர் உணவு கெட்டு போகாமல் இருக்க குளிர்சாதன பெட்டியில் சரியான வெப்பநிலையில் சேமித்து வைக்கப்படுவதை உறுதி செய்யலாம். மேலும் நமக்கு தேவையானதை மாத்திரமே வாங்க வேண்டும், அதிகமாக வாங்கக்கூடாது. குறிப்பாக விரைவில் கெட்டு போகும் உணவுகளை வாங்கி சேமிக்க கூடாது. உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிதியளிக்கப்பட்ட பெஸ்பா ஃபுட் திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பு குறித்த நுகர்வோர் விழிப்புணர்வை மேம்படுத்த செயல்படுகிறது.